ஹாய் வணக்கம், நான் நித்யா பேசுகிறேன். நம்ம முன்னாடி வந்து பிளான்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் சீட் பண்ணோம்ல, அந்த பிளான்ட்லாம் பெருசாகிடுச்சு. அதில் சிலது மட்டும் குக்கும்பரும் பீஸும் நான் வெளியில் வச்சேன் குளூரில், அதனால் அது மட்டும் அதோட அந்த சின்ன செடி மட்டும் போயிடுச்சு. மற்ற செடிலாம் இருக்குது, நான் சிலது கடையிலையும் வாங்கினேன், முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்ம பண்ண கார்டன் பெட்டில் இன்றைக்கி வைக்க போகிறோம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம வாங்கின ட்ரீஸ்லலாம் குட்டி குட்டி காய் வந்திருக்கு, அதே நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். நான் பீன்ஸ் நட போகிறேன், அது நான் வச்சது தான் இப்படி வந்திருக்கு. இலைலாம் காஞ்சிச்சு, கொஞ்சம் பெருசாக வளரவே இல்லை, இப்படியே தான் இருக்குது உள்ளேயே வச்சுருந்ததுனால. இப்போ நான் வச்சேன்னா வச்சோடனே வந்துடும். ப்ரோக்கரியும் அப்படி தான் இருந்துச்சு, சின்னதாகவே இருந்துச்சு, ரெண்டு மூணு இலை தான் இருந்தது வீட்டுக்குள்ளே இருக்க வரையும். நான் வெளியில் வச்சு 1 week தான் ஆகுது, சூப்பராக வளர்ந்துருச்சு கடகடன்ட்டு. இப்போ எல்லா பீன்ஸையும் நான் லைனாக அதில் வச்சிட போகிறேன். இப்போ பாருங்க, நான் உள்ளே வச்சுருந்தே வந்து பீன்ஸே எனக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியில் வச்சுருந்தா சீக்கிரம் வந்திருக்கும், டெம்பரேச்சர் வெதர் வந்து கொஞ்சம் சரியில்லை வெளியில், அதனால் வந்து நான் வைக்கல வெளியில். வந்து நான் பீஸும் குக்கும்பரும் ரீசீட் பண்ணது, அது டக்குனு முடிச்சு வந்துருச்சு. இது வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்த தக்காளி செடி, அது வந்து மண் கம்மியாக இருந்ததுனால அது அப்படி போகுது. ஆனால் கீழே வச்சா உடனே பிடிச்சி நல்லா வந்துடும். இது வந்து வீட்டில் நான் போட்ட தக்காளி, இதுவுமே எடுத்து நம்ம கீழே வச்சா உடனே நல்லா பெருசாக சீக்கிரம் வளர்ந்துடும். நான் அதை வந்து அப்படியே லைனாக வச்சுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டில் வந்து நான் அப்புறம் தக்காளி செடி வச்சுக்கலான் இருக்கேன். நான் இன்னொரு லைன் மட்டும் தக்காளியில் வைக்க போகிறேன். நான் இந்த லைனில் இந்த ஃபஸ்ட்டு லைனில் வந்து நான் கேரட் போட்டிருக்கேன், அது இன்னும் வெளியில் வரல, நான் 2 நாள் முன்னாடி தான் போட்டேன். இந்த இதுலேயும் அந்த பெட்லேயும் ஃபஸ்ட்டு லைனில் நான் கேரட் போட்டேன். இப்போ வந்து தக்காளியை வச்சிடுறேன் 2வது லைனு. இந்த லைன்ஸில் நான் பெல் பேப்பர் வச்சுட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் இன்னொரு வெரைட்டி தக்காளி, இது வந்து பெல் பேப்பர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கேரட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது வந்து அடுத்த லைனில் வந்து நான் வெண்டைக்காவும் மிளகாய் செடியும் வைக்க போகிறேன். வெண்டைக்காவுமே வந்து நான் கடையில் வாங்கினது தான் இது. இது அப்படியே ஃபஸ்ட்டு லைனை வச்சுடுறேன், ஏன்னா வெண்டைக்காய் ரொம்ப ஹைட்டாக வளரும், அதனால் நான் அதை ஃபஸ்ட்டு வச்சுடுறேன். இது வந்து மிளகாய், இது வந்து பச்சை மிளகாய், ஆனால் வந்து மேலே இப்படி நிற்கும் அந்த மிளகாய். இது வந்து நான் என்னோடய நெய்பர் கொடுத்தாங்க சீட்ஸு, அவங்களோட வீட்டில் இருந்தது. அவங்க எனக்கு மிளகாய் கொடுத்துருக்காங்க முன்னாடி, ரொம்ப நல்லா இருந்தது அந்த மிளகாய் வாசனை, பயங்கர வாசனை அடிச்சிச்சு, காரமும் இருந்துச்சு, அதனால் நான் அவங்கக்கிட்ட சீட் கேட்டிருந்தேன், அதனால் அவங்க கொடுத்தாங்க. அதை வந்து நான் இப்போ வந்து விதை போட்டேன், வளர்ந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு.
வருமானு நினச்சேன், சூப்பராக வந்துடுச்சு. அதை தான் நான் வந்து இங்கே வச்சிட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் கத்திரிக்காய் போட போகிறேன். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோலே போட்டிருந்தேன், வாங்கிட்டு வந்து நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தனால அது அப்படி ஆகிடுச்சு. பெரிய பெரிய கத்திரிக்காய் வரும் அது. இதை நம்ம வச்சிடலாம் கீழே. இது பொட்டேட்டோ பாருங்கள், நம்ம வச்சது வந்துருச்சு. இது இன்னொரு பாட்டில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இதில் இப்போ நான் மண் கொஞ்சமாக கொட்ட போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி இது கீழே அப்படியே அப்படியே வைக்க போகிறேன் இந்த செடி கீழே. ஏன்னா ஒன்று சின்னது ஒன்று பெருசுமாக இருக்குது. ஸ்ட்ராபெரி வந்து நாங்கள் நிறைய எடுத்துட்டோம். ஸ்ட்ராபெரி ஒரு நாலு வாட்டி நாங்கள் ஸ்ட்ராபெரி எடுத்தோம். ஒரு நாலஞ்சு ஸ்ட்ராபெரி, நாலஞ்சு ஸ்ட்ராபெரின்னு இனிமேல் அது வரும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஸ்பினாச்சு சீடு. ஃபஸ்ட் நான் ஒரு நாள் ஃபஸ்ட்டு டே நான் காட்டினேன்ல, அதோட இது போட்டோடனே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் நினைக்கிறேன். பியர் பாருங்க வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க குட்டி குட்டியா காய் தெரியுதான். இங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு. பீச்சும் பாருங்க, பீச்சு சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. எப்போ வரும் பெருசாகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க எல்லா பிரான்ச்சஸ்லுமே இருக்கு. நம்மளோட ரெட்டிலிஷியஸ் மட்டும் வரல, ரெட்டிலிஷியஸ் வந்து பூவே வரல. இது வந்து மிட் சம்மரில் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது சின்ன மரமும் இதில் வருமா எனக்கு தெரியல. இந்த வருஷம் அடுத்த வருஷம் வருமா அப்படின்னு தெரியல, பார்க்கணும். அடுத்து வந்து இந்த கோல்டன் டெலிஷியஸில் பாருங்கள், ஃபுல்லாக பூ பூத்து கீழே உதிர்ந்துருச்சு. இதெல்லாம் அப்படியே வந்து ஆப்பிளாக ஆகும். இதெல்லாம் அப்படியே ஆப்பிளாக ஆகும். இங்கே பாருங்கள் இதோ இதோ ஆப்பிள் வருது பார்த்தீங்களா. செரி ட்ரீலையும் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து செரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீ பாருங்கள் எல்லா செடியும் வந்து நான் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் தண்ணி விட்டுட்ருக்கேன். நான் இதுக்கு எதுவும் ஸ்பெஷலாக பண்ண போகிறதில்ல. ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபெர்டிலைசர் போட்டு டெய்லி தண்ணியில் ஒரு நாள் விட்டு நான் ஒரு நாள் தண்ணி விடுவேன். எப்படி நான் தண்ணி விடுவேன்னா இப்படி வந்து சும்மா கையை விட்டு பார்ப்பேன். ஈரமாக உள்ளே இருந்துச்சு, இது மாதிரி ஈரம் மண் இருந்துச்சுன்னா நான் தண்ணி அன்றைக்கி விட மாட்டேன். அடுத்த நாள் நான் விட்டுருவேன். ஒரு நாள் விட்டு நான் ஒரு நாள் தண்ணி விடுவேன். அப்படி ரொம்ப வெயில் இருக்குது, காஞ்சி போயிருந்துச்சுன்னா டெய்லி தண்ணி விடுவேன். அதுதான் நான் அதுக்கு பண்ண போகிறேன். இவ்வளோ பண்ணாலே போதும், ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டாம். செடி வந்து சூப்பராக வந்துடும். அதுக்கு நல்ல மண்ணும் தண்ணியும் மட்டும் நம்ம கொடுத்துட்டு ஃபெர்டிலைசர் ஒரு 15 டேஸ் வந்து 20 டேஸ் வந்து நம்ம வச்சோம்னா சூப்பராக வந்துடும். இதுக்கப்புறம் பூக்கும் போதும் நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.